இனிய மாலை வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான குரல் 298. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிறப்பான திருக்குறள் பாலார்த்துப்பால் அதிகாரம் வாய்மை ஆங்கிலத்தில் வெராசிட்டி. புரல் தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். திருக்குறள் எண் 298. புரல் தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதற்கான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் ஒரு திருக்குறள் கேட்டு மகிழுங்க, பயனுள்ளதாக அமையும். இதற்கான விளக்கம் மு. வரதராசன் ஐயா கூறியது, புறத்தை தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும், அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் காணப்படும். புறத்தே தூய்மையால் ஆக, அதாவது புறத்தேனா நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அசுத்தம் ஆயிடுச்சுன்னா நீரால் நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம், அதாவது தூய்மையாயிடலாம். ஆனால் அகம், அதாவது உள்ளே இருக்கிற மனசு வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வாய்மை அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மருந்தாக, அதாவது அந்த நீர் அப்படின்ற மாதிரி இது வாய்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்வேர்ட் பியூரிட்டி த வாட்டர் வில் பெஸ்டவ், இன்வேர்ட் பியூரிட்டி ஃப்ரம் ட்ரூத் அலோன் வில் ஃப்ளோ. அதாவது அவுட்வேர்ட் பியூரிட்டிக்கு வாட்டர் தேவைப்படுது, இன்வேர்ட் பியூரிட்டிக்கு வந்து அகத்தூய்மைக்கு வந்து வாய்மை தான் தேவைப்படுது. ட்ரூத் ஒன்லி கேன் பியூரிஃபை யுவர் சோல் ஆர் பாடி, இன்னர் பாடி. ஓகே, இதற்கான விளக்கத்தை பார்த்தாச்சு. தினமும் ஒரு திருக்குறள் கேட்டு மகிழ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருக்குறள் பிளேலிஸ்ட் இருக்குது, திருக்குறள் அறிவோம் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இது வரைக்கும் 297 வரைக்கும் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.